أعوذ بالله من الشيطان الرجيم. وأنزلنا إليك الكتاب بالحق مصدقا لما بين يديه من الكتاب ومهيمنا عليه فاحكم بينهم بما أنزل الله ولا تتبع أهواءهم عما جاءك من الحق لكل جعلنا منكم شرعة ومنهاجا ولو شاء الله لجعلكم أمة واحدة ولكن ليبلوكم فيما آتاكم فاستبقوا الخيرات إلى الله مرجعكم جميعا فينبئكم بما كنتم فيه تختلفون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. فاست சப்ஜெக்ட் வந்து தஃப்சீர். சென்ற வகுப்பில் சூரத்து நபா பாடமாக்குறதாக ஒரு உடன்பாடு இருந்துச்சு. யார் பாடமாக்கினோம்? மனப்பாடம் சொல்ல ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அரவாசி பாடமாக்கினவங்க, அல்லது ஒரு பகுதி ட்ரை பண்ணாதவங்க படமாக்குறதுக்கு ட்ரை பண்ணாதவர்கள் யார் ஓதுவீங்க? ஒரு ஆள் ஓதுங்க. அஹ்சன்ட், பாரக்கல்லாஹ். இறைங்க, வேற யார் விட்டிடத்துல தொடரக்கூடிய யார்? ஜ
وكانت أبوابا. لا يرجون حسابا. بآياتنا كذابا. أحسنت بارك الله فيك. خير سندر وقبل أننا ما عم سورة அந்நபாயினுடைய ஆரம்ப பகுதியை பார்த்தோம். மக்கா முஷ்ரிக்குகள் மறுமை நாள் பற்றி எழுப்பிய சந்தேகத்தையும் அதற்கு அல்லாஹு தஆலா அளித்த பதிலையும் அந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் 17வது வசனத்திலிருந்து 30வது வரையுள்ள வசனங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இடையில் உள்ளது பார்க்க சொன்னேன் நான் வந்து, அது அல்லாஹு தாலா நமக்கு வழங்கக்கூடிய ஞாமத்துகளை அல்லாஹு தாலா அதிலே பட்டியலிடுகிறான். ஆரம்ப 5 வசனங்களுக்குரிய தப்சீரை பார்த்துட்டு மற்ற பகுதி வந்து அல்லாஹு தாலா நமக்கு என்னென்ன அருட்கொடைகளை இந்த உலகத்தில் வழங்கியிருக்கிறான் என்பதை அல்லாஹு தாலா பட்டியலிடுகிறான். அதை நீங்கள் தர்ஜுமத்து குர்ஆனில் பார்த்து கொள்ளுங்கள் சொன்னேன். இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. இன்ன என்பது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சொல். நிச்சயமாக அரபியிலே இன்ன என்றால் நிச்சயமாக. குர்ஆனில் எந்த இடத்தில் இன்ன வந்தாலும் அது நிச்சயமாக என்ற கருத்தை தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யௌமுன் என்றால் நாள். அல் ஃபஸ்ல் என்று சொல்வது பல கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த இடத்தில் தீர்ப்பு என்பது அதனுடைய அர்த்தம். ஃபஸல், யௌமுல் ஃபஸல், யௌமுல் ஃபஸல் என்றால் தீர்ப்பு நாள். யௌமோடு சேர்ந்து வரும்போது யௌமுல் கியாமா என்றால் மறுமை நாள். யோமுல் ஹிசாப் கேள்வி கணக்கு நாள். யோமுல் ஃபஸ்ல் என்றால் தீர்ப்பு நாள். கான என்றால் இருந்தது. மீகாத்துன் என்றால் நேரம் குறிக்கப்பட்டது. மௌகூத் மீகாத் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. அதே போல் ஹஜ்ஜுக்கு செல்லும்போது மீகாத்துன்னு சொல்லுவோம். அது குறிக்கப்பட்ட இடம் என்பது அந்த அதனுடைய அர்த்தம். இந்த இடத்துல மீகாத் என்பது வக்திலிருந்து வந்தது, எனவே நேரம் குறிக்கப்பட்டது என்பது அர்த்தம். இன்ன யௌமல் ஃபஸ்லி, அப்போ நிச்சயமாக தீர்ப்பு நாள். கான மீகாத்தா என்ன அர்த்தம்? நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. இல்லை, அது அறியாமை, அரபு தெரியாதவர்களுடைய வாதம். அது அல்லாஹு தஆலா குர்ஆனில் பயன்படுத்துகிற எந்த ஒரு ஹர்ஃபாக இருந்தாலும், ஃபா வாவ் எந்த ஹர்ஃபாக இருந்தாலும், அந்த ஹர்ஃபுகளை அர்த்தத்தோடு தான் அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். அர்த்தம் இல்லாமல் வீணாக அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் என்று யாராவது கருதினால் அல்லது வாதிட்டால் அவர் நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்தில் வழிகேட்டில் இருக்கிறார். இப்போ இன்ன என்பது அரபு மொழியில் தக்கீதுடைய ஹர்ஃப் என்பது பொதுவாக சின்ன குழந்தைக்கும் தெரிந்த விஷயம். அரபு மொழியில் இன்ன என்பது ஹர்ஃபு தௌகீத் அல்லது ஹர்ஃபு தக்கீத் என்று சொல்வார்கள். உறுதிப்படுத்துவதற்காக வரக்கூடிய ஒரு உறுப்பு என்று. இப்போ அதற்கு கருத்து இல்லை என்று சொல்வது அரபு தெரியாது என்பதனுடைய
அர்த்தம் தான் அது. இப்ப இன்ன யௌமல் ஃபஸ்லிக்கான மீகாத்தா, நிச்சயமாக தீர்ப்பு நாள் நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது. இப்போ ஷேக் முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் யௌமுல் ஃபஸ்ல் என்று அல்லாஹு தஆலா மறுமை நாளைக்கு ஏன் பெயர் வைத்தான், இப்போ மறுமை நாளுக்கு நிறைய பெயர்கள் எழுதிக்கின்றன, யௌமுல் கியாமா, யௌமுல் ஆஹிரா, யௌமுல் ஹிசாப், யௌமுல் ஃபஸ்ல், இப்படி பல பெயர்கள் இருக்கின்றன. இப்போ மறுமைக்கு யௌமுல் ஃபஸ்ல் என்று ஏன் அல்லாஹு தஆலா பெயர் வைத்தான் என்பதை பற்றி ஷேக் அவர்கள் சொல்லும்போது, மறுமையிலே அல்லாஹு தஆலா தன் அடியார்கள் மத்தியில் இடம்பெற்ற பிரச்சனைகளுக்கான தீர்வை அல்லது தீர்ப்பை வழங்குகிறான். சத்தியவாதிகளுக்கும் அசத்தியவாதிகளுக்கும் இடையில் அல்லாஹு தஆலா தீர்ப்பு வழங்குகிறான். குஃபுர் உடையவர்களுக்கும் ஈமான் உள்ளவர்களுக்கும் இடையில் அல்லாஹு தஆலா அங்கே தீர்ப்பு வழங்குவான். நீதமாக நடந்தவர்களுக்கும் அநியாயமாக நடந்தவர்களுக்கும் மத்தியில் அல்லாஹு தஆலா தீர்ப்பு வழங்குவான். சுவர்க்கவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் இடையில் அல்லாஹு தஆலா தீர்ப்பு வழங்குவான். எனவே ஒரு கூட்டம் சுவர்க்கத்திலும் இன்னும் ஒரு கூட்டம் நரகத்திலும் இருக்கும். இப்போ தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் என்பதற்கு காரணம் அங்கு அல்லாஹு தஆலா தீர்ப்பு வழங்குவதுதான். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது அல்லாஹு தஆலா மறுமையில் கேட்கக்கூடிய கேள்வி எதை பற்றியது? தொழுகையை பற்றியது. முதலாவதாக அல்லாஹு தஆலா தீர்ப்பு வழங்குவது எதில்? முதல் கேள்வி தொழுகையை பற்றியது. முதல் ஜட்ஜ்மெண்ட் எதில் இருக்கும்? இரத்த விஷயத்தில். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முதலாவது தீர்ப்பு அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய தீர்ப்பு இரத்த விஷயத்திலே வழங்கக்கூடிய தீர்ப்பாகும். இரத்த விஷயத்தில் என்னென்ன? கொலை, கொலை, கொலை விடயத்தில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய தீர்ப்பு தான் முதலாவது தீர்ப்பாக இருக்கும் என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ மறுமை நாளினுடைய மிக முக்கியமான அம்சம் தீர்ப்பு வழங்குவது. வந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் மிக நீதியான தீர்ப்பாக இருக்கும். தீர்ப்பு மிக நுணுக்கமானதாகவும் நீதியானதாகவும் இருக்கும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான், இந்த உலகத்தில் கொம்பு இல்லாத ஒரு ஆட்டுக்கு கொம்புள்ள ஆடு குத்தி இருந்தால் இரண்டு ஆடுகளையும் அல்லாஹு தஆலா மறுமையிலே எழுப்புவான். அல்லாஹ்வுடைய நீதியை பாருங்க, ஆடு மிருகங்களுக்கு தக்லீஃப் கிடையாது. தக்லீஃப் என்றால் மார்க்க சட்டங்களை பேண வேண்டும் என்ற விதி கிடையாது. அப்படி இருந்தும் கூட அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு நீதி வழங்குகிறான் என்றால், மறுமையில் இரண்டு ஆடுகளையும் எழுப்பி இந்த உலகத்தில் கொம்பு இல்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுத்து குத்தி ஆட்டுக்கு குத்து வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்போ பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட, தக்லீஃப் கொடுக்கப்பட்ட மனிதர்களுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் நீதி? இப்போ இது இந்த நம்பிக்கை, மறுமையை பற்றிய இந்த நம்பிக்கை நிச்சயமாக மூமின்களுடைய உள்ளத்தில் அமைதியை நிம்மதியை ஏற்படுத்தும். ஏன்னா நமக்கு நீதியான தீர்ப்பு இந்த உலகத்தில் கிடைக்காவிட்டாலும் மறுமையில் நிச்சயமாக கிடைக்கும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை அவர்களிடம் இருக்கும். எனவே அவர்கள் இந்த உலகத்தில் அநீதி இழைக்கப்பட்டாலும் அமைதியாக வாழ முடியும் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். கான மீகாத்தா, இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாத்தா, நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா மறுமைக்கு என்று ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். அந்த நேரம் எப்போது என்பது யாருக்கும் தெரியாது. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த நேரம் எப்போது வரும் என்பது தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹதீஸ், ஹதீஸ் ஜிப்ரீல் என்று வரக்கூடிய அந்த பிரபல்யமான ஹதீஸில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு மனித வடிவில் உட்கார்ந்து பல கேள்விகள் கேட்கிறார்கள். அதில் மறுமை நாள் எப்போது உண்டாகும் என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மின ஸாயில், கேள்வி கேட்பவரை விட கேட்கப்படுகிறவர் இந்த விஷயத்தில் அறிந்தவர் அல்ல என்றார்கள். பிறகு அக்பிர்னி அன் அமாராத்திஹா,
அதனுடைய அடையாளங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடையாளங்களை பட்டியலிட்டார்கள். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை உண்டாவதற்கான அடையாளங்களை சொல்லியிருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு மறுமையினால் எப்போது உண்டாகும் என்பது தெரியாது. இப்போ மறுமையினால் எப்போது உண்டாகும் என்பதை அல்லாஹு தான் அறிவான். ஆனால் அதற்கென்று அவன் ஒரு தினத்தை நிர்ணயித்திருக்கிறான். சூரத்து ஹூத் 104வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒமானு அஹிருஹு இல்லா லி அஜலிம் மஅதூத், நிர்ணயிக்கப்பட்ட அல்லது கணிக்கப்பட்ட ஒரு கால எல்லை அளவுக்குத்தான் அவனை நாம் பிற்படுத்துவோம் அல்லது அதனை நாம் பிற்படுத்துவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா நிர்ணயித்திருக்கிறான். அப்போ போக போக குறைஞ்சு கொண்டே போகும் நாட்கள், செல்ல செல்ல நாட்கள் குறைந்து கொண்டே செல்கின்றன, மறுமை நாள் நெருங்கிக் கொண்டே வரும். ஏனென்றால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்றால் குறைந்து கொண்டு செல்லும், குறைய குறைய நெருங்கிக் கொண்டு வரும். இந்த நாள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்கும் போது காலமும் சுருங்கும் என்றார்கள். ஒரு வருடம் ஒரு மாதம் போன்றிருக்கும், ஒரு மாதம் ஒரு வாரம் போன்றிருக்கும், ஒரு வாரம் ஒரு நாள் போன்றிருக்கும் என்று சொன்னார்கள். இப்போ காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கும். பதனமாக பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி சொன்னார்கள், புஇஸ்து அன வஸ்ஸா கஹாத்தின், நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளோம். இவ்வாறு என்று சொன்னது நெருக்கத்தை, அவ்வளவு நெருக்கமாக அனுப்பப்பட்டுள்ளோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த அடையாளங்களை உலமாக்கள் இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று சிறிய அடையாளங்கள், இரண்டாவது பெரிய அடையாளங்கள். சிறிய அடையாளங்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் அவை நடந்து முடிந்துவிட்டன அல்லது நடந்து கொண்டிருக்கின்றன. உலமாக்களுடைய கருத்து, பெரிய சிறிய அடையாளங்கள் பெரும்பாலும் நடந்து முடிந்துவிட்டன அல்லது நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ எஞ்சி இருப்பது பெரிய அடையாளங்கள் மாத்திரமே. இப்போ பெரிய அடையாளம் வந்துவிட்டால் கிட்டத்தட்ட மறுமை உண்டானது போல்தான் அது. என்றால் அது வரும்போது முழுக்க அல்லாஹு தாலாவுடைய சுன்னத், அந்த இயற்கையான விதி மாறிவிடும். உதாரணமாக தஜ்ஜால் வருவான், 40 நாட்கள் அவன் தங்கியிருப்பான். ஒரு நாள் ஒரு வருடம் போன்று இருக்கும், முதலாவது நாள் ஒரு வருடம் போன்று இருக்கும். வருடம் போன்றுனா வருடம் போல தான் நீளும், நீண்டதாக இருக்கும் என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த நேரத்தில் தொழுகையை எப்படி நிறைவேற்றுவது என்று. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கணித்து தொழுங்கள் என்று, ஒரு தொழுகைக்கு எவ்வளவு நேரம் வரும் என்பதை கணித்து கணித்து நீங்கள் தொழுது கொண்டே இருங்கள். பகலாகவே இருக்கும், தொடர்ந்து நம்ம துஹர் அஸர் மக்ரிப் இஷா ஃபஜ்ர் என்று தொழுது கொண்டே இருக்கணும். அப்போ இயற்கை விதி மாறும். அப்போ சூரிய ஓட்டம், பூமியினுடைய சுழற்சி வித்தியாசப்பட போகிறது. அதே போன்று பெரிய அடையாளங்களில் உண்டு, கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதிக்கும் என்பது. கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்க வேண்டும் என்றால் மாறி சுற்ற வேண்டும். அந்த நேரத்தில் தௌபாவுடைய வாசலும் மூடப்பட்டு விடும். அப்போ பெரிய அடையாளங்கள் வர ஆரம்பித்தால் உலக அழிவு ஏற்பட்டு விட்டது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். அல்லாஹு தஆலா இந்த மறுமை நாளைக்கென்று ஒரு தினத்தை நிர்ணயித்திருக்கிறான். அந்த தினம் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே தெரியும். அடுத்த வசனம், யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூர் ஃபதஅதூன அஃவாஜா. யௌம் என்றால் என்ன மீனிங்? நாள். யௌம என்றால் நாளில் என்பது அர்த்தம். யௌம இதின், அந்த நாளில். அந்த யௌமுன் என்று தம்மத்தின் வரும்போது ஒரு நாள் என்ற கருத்தை கொடுக்கும். ஃபத்ஹா வைத்து யௌம என்று சொன்னோமாக இருந்தால் நாளில் என்று அர்த்தம். ஃபி என்றால் என்ன மீனிங்? இன் அட் என்ற அர்த்தம். அஸ்ஸூர், சூர். அத்தா என்று சொன்னால் அரபு மொழியில் வந்தான் என்பது அர்த்தமாகும். அத்தா ஜா அ இதா ஜா அ நசுருல்லா, அத்தா அம்ருல்லா, அல்லாஹுடைய கட்டளை வந்தது. அத்தா வந்தான், வந்தது. இதனுடைய ப்ரெசன்ட் டென்ஸ் அல்லது ஃபியூச்சர் டென்ஸ் வந்து ய தி. அத்தாவினுடைய
முதாரி அல்லது முஸ்தக்பல் யத்தி வருகிறான் அல்லது வருவான் என்ற கருத்தை தரும். தத்தி என்றால் நீ வருகிறாய், தத்தி நீ வருகிறாய் அல்லது நீ வருவாய். தத்தூன் என்றால் நீங்கள் வருகிறீர்கள் அல்லது வருவீர்கள். ஃபௌஜுன் ஜீம் போட்டிருக்கிற மீனிங் வந்து ஜம் என்பது, ஜம் என்றால் புளூரல். ஃபௌஜுக்கு ஜம் அஃப்வாஜ், கூட்டம். கூட்டம்னா மீட்டிங் இல்லை, கிரவுட். அஃப்வாஜன் என்றால் கூட்டமாக. மயோம யும்ஃபஹு ஃபிஸ்ஸூர் என்ன மீனிங்? யௌம நாளில், யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூர் சூரில் ஊதப்படும் நாளில், ஃபதத்தூன அஃவாஜா நீங்கள் கூட்டம் கூட்டமாக வருவீர்கள். சூரூதப்படக்கூடிய அந்த நாளில் நீங்கள் கூட்டம் கூட்டமாக வருவீர்கள். இப்போ சூரூதப்படுதல் என்பது மறுமை உண்டாகின்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும். சூரூதுவதற்காக பொறுப்பாக்கப்பட்டிருக்கிற மலக்கு யாரு? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். சூரூதுவதற்காக பொறுப்பாக்கப்பட்டிருக்கின்ற மலக்கு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ உயிரை கைப்பற்றுவதற்கு இஸ்ராயில் என்று சொல்வார்கள், அப்படி ஹதீஸ் இல்லை, கிடையாது. உயிரை கைப்பற்றுவதற்கு பொறுப்பாக்கப்பட்டிருப்பவர் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராயில் என்று சொல்வது மக்களாக உருவாக்கி கொண்டது குர்ஆனிலோ ஹதீஸிலோ குறிப்பிடப்படாத ஒரு பெயர். ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள், இரண்டு சூறுகள் உதப்படும் அல்லது சூர் இரண்டு தடவை உதப்படும், சூர் இரண்டு தடவைகள் உதப்படும். முதலாவது சூர் ஊதப்பட்டதும் எல்லோரும் அழிந்து விடுவார்கள். உயிரோடு இருக்கிற எல்லோருமே மரணித்து விடுவார்கள். இது முதல் சூர் ஊதப்பட்டதும் நடக்கக்கூடிய நிகழ்வு. இரண்டாவது சூர் ஊதப்பட்டதும் மரணித்த மக்கள் எல்லோரும், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மரணித்த மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். இப்போ முதல் சூர் ஊதப்பட்டதும் எல்லோரும் மௌத்தாகுவார்கள், இரண்டாவது சூர் ஊதப்பட்டதும் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். அடுத்த வசனம், வஃபுத்திஹத்தி சமா உ ஃபகானத் அபுவாபா. ஃபத்தஹ என்றால் திறந்தான், மிஃப்தாஹ் என்றது கீ. ஓ, வெற்றின்ற மீனையும் இருக்கு. ஃபத்தஹ என்றால் திறந்தான், ஃபுத்திஹ என்றால் திறக்கப்பட்டது. பெண்பாலாக வரும்போது ஃபுத்திஹத் என்று வரும். சமா என்பது பெண்பால், சமா என்றால் வானம், அதனுடைய புளூரல் சமாவாத். பாபுன் என்றால் டோர், அதனுடைய புளூரல் அபுவாப் சமாவாத். கான என்றால் இருந்தது. வஃபுதிஹத்தி சமாவாத், வஃபுதிஹத்தி சமா வானம் திறக்கப்படும். ஃபகானத் அபுவாபா, அது பல கதவுகளாக இருக்கும். வானம் திறக்கப்படும், அது பல கதவுகளாக இருக்கும் அல்லது ஆகிவிடும். ஷேக் உஸைமின் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஃபுதிஹத் வன் ஃபரஜத் ஃபதகூனு அபுவாபன் யுஷாஹிதுஹன் நாஸ். வானம் அப்படியே மாறி அது கதவுகளாக மாறும், மக்கள் அதை கதவுகளாக பார்ப்பார்கள். நம்ம அதை ஈமான் கொள்ள வேண்டும். குர்ஆனில்
அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதை நாம் அப்படியே ஈமான் கொள்ள வேண்டும், வேறு தஅவீல் அதற்கு கொடுக்கக்கூடாது, வேறு விளக்கம் கொடுக்கக்கூடாது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே வானத்திற்கு வானம் அப்படியே கதவுகளாக மாறும். இது எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால் அல்லாஹுடைய வல்லமையை நமக்கு சொல்கிறது. அல்லாஹு தஆலா நினைத்ததை செய்யக்கூடியவன். சூரத்துல் மஆரிஜ் 70வது அத்தியாயம் 8-9 வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், யௌம தகூனு ஸமாஉ கல் முஹல், அந்த நாளில் உருக்கிய செம்பு போல் வானம் ஆகிவிடும். எந்த நாளில்? உலகம் அழிகிற போது. உருக்கிய செம்பு போல் வானம் ஆகிவிடும். வத்தகூனுல் ஜிபாலு கல் இஹன், மலைகள் உதிர்க்கப்பட்ட கம்பளிகள் போல் ஆகிவிடும். அல்லாஹு தஆலா அப்படியே எல்லாவற்றையும் மாற்றுகிறான். எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவனாக அல்லாஹு தஆலா இருந்து கொண்டிருக்கிறான். வசுயிரத்தில் ஜிபால் ஃபகானத் சராபா, சார என்றால் சென்றான், செய்யற என்றால் செலுத்தினான், சுயிர என்றால் செலுத்தப்பட்டது, சுயிர என்றால் செலுத்தப்பட்டது. ஜபல் புளூரல் ஜிபால் மலை, சராபுன்றது கானல் நீர். வசுயிரத்தில் ஜிபால், மலைகள் அப்படியே செலுத்தப்படும், செலுத்தப்படும்னா மலைகளை அப்படி தள்ளிட்டு போகப்படும். ஃபகானத் சராபா, அவை கானல் நீர் போன்று மாறிவிடும். இப்போ பூமிக்கு முளைகளாக ஆக்கப்பட்ட மலைகள் செலுத்தப்படும், அந்த இடங்களிலிருந்து அகற்றப்படும். அப்போது அது பார்வைக்கப்பட்டிருக்கும் என்றால் கானல் நீரை போன்று இருக்கும். இப்போ முன்னால் உள்ள வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், மலைகள் உதிர்க்கப்பட்ட கம்பளிகள் போல் மாறிவிடும். என்னால் இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹ, பூமி உசுப்பப்படும், உசுப்பப்படும் போது மலைகள் எல்லாம் பேர்க்கப்படும். பேர்க்கப்படுறதோடு சேர்த்து அது துகள் துகளாக ஆக்கப்பட்டு பார்வைக்கு எப்படி இருக்கும் என்றால் கானல் நீர் போன்று மலைகள் மாறிவிடும். அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் மறுமை நாளின் நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டு வரான், மறுமை உண்டாகும் போது எப்படி இருக்கும் என்பதை. இப்போ மறுமை நாளுடைய நிகழ்வை அல்லாஹு தஆலா இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாத்தா, மறுமை என்ற ஒன்று இருக்கிறது, அது நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது, அதற்குரிய நேரம் வரும்போது அல்லாஹு தஆலா அதை நிகழ்த்துவான். அந்த நிகழ்வு உண்டாகும் போது யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படும். சூர் ஊதப்பட்டால் இருக்கிற எல்லோருமே அழிந்து விடுவார்கள். மீண்டும் சூர் ஊதப்படும், ஊதப்பட்டதும் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள். அந்த நேரத்தில் வானம் அப்படியே கதவுகளாக ஆகிவிடும், பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். இந்த வேறு பூமியாக மாற்றப்படுவதற்கு முன்னர் மலைகள் எல்லாம் பேர்க்கப்படும், அவை பஞ்சிகள் போன்று பறந்து கொண்டிருக்கும், பார்வைக்கு அவை கானல் நீர் போன்று இருக்கும். இப்போ மறுமை நாளுடைய நிகழ்வு மிக பயங்கரமானதாகும். மறுமை உண்டாகின்ற அந்த நிகழ்வு மிக பயங்கரமானது. இதை சூரத்துல் அன்பியா அவில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது, யா ஐயுஹன்னாஸ், சூரத்துல் ஹஜ்ஜில், யா ஐயுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள். தக்குவா என்றால் என்ன மீனிங்? இல்லை அஞ்சுறதுன்றதல்ல, தக்குவா என்பது யாரே தெரியும் மீனிங்? நம்ம பொதுவாக அச்சம் என்று தான் மொழிபெயர்க்கிறோம் இறையச்சம் என்று. ஆனால் தக்குவா என்பது இறையச்சம் மட்டுமல்ல, கட்டளைகளை எடுத்து நடப்பது, தடுக்கப்பட்டவைகளை தவிர்ந்து கொள்வது. இப்போ தக்குவா என்பதற்கு உலமாக்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம், அதாவது சஹாபாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, உமர் அலி அல்லாஹ்வர்கள் உபைபுனு காபிர் அலி அல்லாஹ்வர்களிடம் தக்குவாவுக்கு விளக்கம் கேட்டபோது அவர் சொன்னார்,
முட்களும் கற்களும் நிறைந்த ஒரு பாதையில் நீங்கள் சென்றிருக்கிறீர்களா? அப்படி சென்றால் நீங்கள் எப்படி செல்வீர்கள் என்று கேட்கிறார். உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த பாதையில் நடக்கும்போது காலில் கற்கள் குத்தி விடாமலும் ஆடைகளில் முட்கள் பட்டு விடாமலும் மிக கவனமாகவும் நிதானமாகவும் நான் நடந்து செல்வேன், இதுதான் தக்வா என்று உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொன்னார்கள். உலமாக்கள் அதற்கு எல்லா இந்த கருத்துக்களை எல்லாம் சேர்த்து சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்றால், அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தின் மீது ஆசைப்பட்டு அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பதும், அல்லாஹ் பாவிகளுக்கு தயார் செய்து வைத்திருக்கிற நரகத்திற்கு பயந்து பாவங்களை விடுவதும் தான் தக்வா என்று சொல்கிறார். இப்போ தக்வா இறையச்சம் என்று சுருக்கமாக சொல்வது ஒரு பூரணமான அர்த்தத்தை தரமாட்டாது. இப்போ அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிற சுவர்க்கத்தின் மீது ஆசை கொண்டு அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதும், அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிற நரகத்திற்கு பயந்து அவன் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதும் தான் தக்வா. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும், மனிதர்களே உங்களுடைய ரப்பை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள். இப்போ ஏவியதை எடுத்து நடங்கள், விலக்கியதை தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்ன ஜல்ஸலத ஸாஅதி ஷைஉன் அஸீம், இன்ன ஜல்ஸலத ஸாஅதி ஷைஉன் அஸீம், மறுமை உண்டாகின்ற அந்த நிகழ்வு மிக மகத்தானதாகும், மிக பயங்கரமானது. எப்படி இருக்கும் என்றால், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பாலூட்டக்கூடிய ஒவ்வொன்றும் பால் குடித்து கொண்டிருக்கக்கூடியவைகளை அப்படியே உணராமல் விட்டுவிடும். தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், பால் கொடுத்து கொண்டிருப்பார்கள், அது மனிதனோ மிருகமோ, அவர்களை அறியாமலேயே அவர்களுடைய குழந்தைகள் கைகளிலிருந்து விழுந்துவிடும். வத்தவாஉ குல்லு தாதி ஹம்லின் ஹம்லஹா, வயிற்றில் குழந்தைகளை அல்லது சிசுக்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களை அறியாமலேயே சிசுக்களை பெற்றுவிடுவார்கள். பிரசவ வேதனை என்பது எல்லாவற்றுக்குமே கஷ்டமான ஒன்று தான், மனிதனுக்கும் கஷ்டம்தான், மிருகங்களுக்கும் கஷ்டம்தான். ஆனால் மறுமையுடைய அந்த நிகழ்வு, சூரூதப்பட்ட நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த அமளிதுமளிகள், அந்த நிகழ்வுகள் மிக பயங்கரமானவை. எனவே அவர்கள் குழந்தை பெறுவது கூட அவர்களுக்கு தெரியாது. வச்சாரன்னாச சுக்காரா, மனிதர்களை போதை அருந்தியவர்களைப் போன்று நீர் காண்பீர், வமாகும் பிசுக்காரா, ஆனால் அவர்கள் போதையோடு இருக்க மாட்டார்கள். இப்போ இதுதான் மறுமையினுடைய நிகழ்வு. மக்காவில் அருளப்பட்ட பெரும்பாலான சூறாக்கள் மறுமையினுடைய நிகழ்வை நமக்கு சொல்லுகின்றன. இப்போ பின்னால் வரக்கூடிய பல சூறாக்கள், சூரத்து தக்வீர் போன்ற பல சூறாக்கள் நமக்கு அந்த மறுமையினுடைய நிகழ்வை தான் நினைவூட்டக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இப்போ மக்காவில் அருளப்பட்ட அந்த சூறாக்களை நம்ம படித்து பார்த்தால் மறுமையை பற்றிய நம்பிக்கை உள்ளங்களில் வலுவாகும், அதே போன்று அந்த நிகழ்வுகள் பற்றிய ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா இந்த ஆரம்ப பகுதியில் மறுமை நிகழ்வை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறான், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா லித்தாகீன மஆபா. இன்ன ஜஹன்னம், ஜஹன்னம் என்பது நரகத்தினுடைய ஒரு பெயர். இன்ன என்றால் நிச்சயமாக என்பது அர்த்தம், கானத் என்றால் இருக்கிறது என்பது அர்த்தம் அல்லது இருந்தது என்பது அர்த்தம். மிர்சாதா, ரசத என்றால் எதிர்பார்த்தான், மிர்சாத் என்றால் எதிர்பார்க்கும் இடம், மிர்சாத் என்றால் எதிர்பார்க்கும் இடம். இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நிச்சயமாக ஜஹன்னம் எதிர்பார்க்கும் இடமாக இருக்கிறது. யாருக்கு? லித்தாகீன மஆபா. தகா என்றால் வரம்பு மீறினான், எல்லை மீறினான். தாகூன் என்றால் வரம்பு மீறியோர், எல்லை மீறியோருக்கு தாகூன் என்று அரபியிலே சொல்லப்படும். இப்போ லித்தாகீன், வரம்பு மீறியோருக்கு நரகம் எதிர்பார்க்கும் இடமாக இருக்கும். மஆபா, மஆப் என்றாலும் ஒதுங்கும் இடம் என்பது அர்த்தமாகும். மஆப்
فإن جهنم كانت مرصادا للطاغين مآبا. நிச்சயமாக நரகம் எதிர்பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது, எல்லை மீறியோருக்கு ஒதுங்கும் இடமாகவும் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இப்ப ஷேக் இங்கே சொல்கிறார், நரகத்திற்கு பல பெயர்கள் இருக்கின்றன. அதில் ஒரு பேர் வந்து ஜஹன்னம் என்பது. ஜஹன்னம் என்ற பெயர் ஏன் வந்தது என்று கேட்டால், நரகம் மிக ஆழமானது, அதே நேரத்தில் கருமையானது, கருப்பாக இருக்குமாம் நரகம். நீங்கள் விஞ்ஞானம் படித்தவர்களுக்கு தெரியும், அது நெருப்பு, அதனுடைய சூடு கூட கூட கடைசியில் ஒரு கருப்பான நிலையை தான் அடைய, மேக்சிமம் நிலை, நெருப்பினுடைய மேக்சிமம் நிலை கருப்பானது. ஆரம்பத்தில் ஒரு கலர், அந்த கலர்கள் மாறிக்கொண்டு மாறிக்கொண்டு இறுதியில் ஆக உச்சகட்டத்தை நெருப்பு அடையும் போது அது கருப்பாக மாறும் என்று சொல்கிறார்கள். அப்போ நரகம் கருப்பாக இருக்கும், ஆழமானதாகவும் இருக்கும். எனவே தான் ஜஹன்னம் என்ற பெயரை அல்லாஹு தஆலா அதற்கு வைத்திருக்கிறான். தாகூத் வேற, தாகூன்ன்றது வேற. தாகூத் என்றால் நம்ம ஏற்கனவே அகீதா பாடத்தில் பார்த்தோம், அல்லாஹ்வை விட்டு விட்டு வணங்கப்படக்கூடியவைகளுக்கு தாகூத்ன்னு சொல்றாங்க. சப்ஜெக்ட் மாத்தாதீங்க. தாகூன் என்றால் எல்லை மீறியவர்கள் என்பது அதனுடைய அர்த்தமாகும். வஹிய மிர்சாதுல் லித்தாகீன், யாரை நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது? எல்லை மீறியோரை. இந்த எல்லை மீறுதல் என்பது அல்லாஹுடைய விஷயத்திலும் நடக்கும், அடியார்களுடைய விஷயத்திலும் நடக்கும். எல்லை மீறுதல் அல்லாஹுடைய விஷயத்திலும் இடம்பெறும், அடியார்களுடைய விஷயத்திலும் இடம்பெறும். அல்லாஹுடைய விஷயத்தில் எப்படி? அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் விடுவது எல்லை மீறுவது, அல்லாஹ் தடுத்தவைகளை செய்வது எல்லை மீறுவது, அல்லாஹ் ஏவியவைகளை விட்டு விடுவதும் அல்லாஹ் தடுத்தவைகளை செய்வதும் எல்லை மீறுவதாகும். இது அல்லாஹுடைய விஷயத்தில். அடியார்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய உரிமைகளை மீறுவது, அதாவது அவர்களுடைய சொத்துக்கள், அவர்களுடைய உயிர்கள், அவர்களுடைய மானங்கள் விஷயத்தில் எல்லை மீறுவது, இப்படி நடக்கக்கூடியவர்களுக்கு நரகம் ஒதுங்குமிடம். அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்காமல் இருக்கிறவர்களுக்கு நரகம் ஒதுங்குமிடம், அல்லாஹ் தடுத்தவைகளை செய்கிறவர்களுக்கு நரகம் ஒதுங்குமிடம், அடியார்களுடைய உரிமைகளை மதிக்காமல் அந்த உரிமைகளை மீறக்கூடியவர்களுக்கு நரகம் ஒதுங்குமிடம். இப்போ அல்லாஹு தஆலா இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நிச்சயமாக நரகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, நரகம் இருக்கிறது என்ற மிக அடிப்படையான ஒரு கொள்கையை அல்லாஹு தஆலா இங்கே பதிவு செய்கிறான். நரகம் இப்போதும் இருக்கிறது. இப்போ சிலர் வந்து சொல்கிறாங்க நரகம் பிறகுதான் படைக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அந்த கருத்து தவறான கருத்து. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கருத்து என்னவென்றால், நரகம் இப்போதும் இருக்கிறது. இதற்கு சூரத்துல் பக்ரா 24வது வசனம் ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்றான், வத்தகு நார் அல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன். ஜஹன்னம் என்பது இருட்டானது என்பது அர்த்தம், இருளானது அப்படின்னா அப்படி கருத்து தெரியல நமக்கு. ஷேக் இங்க குறிப்பிடுறது வுல்மா, இருளுள்ள இடமாக அது இருக்கிறது என்பதனால்தான் அல்லாஹு தஆலா உள்ள அர்த்தம். ஆமாம், வத்தகு நார் அல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிற நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உஇத்தத் பாஸ்ட் டென்ஸ், தயார் செய்யப்பட்டிருக்கின்ற. இப்போ தயார் செய்யப்பட்டிருக்கின்ற என்பதன் மூலம் நரகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பது நம்ம புரியுது. அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகண தொழுகை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது நரகம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அதிலே அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்தார்கள். அந்த பெண் தன்னுடைய பூனைக்கு உணவு கொடுக்காமல் அதை தடுத்து நிறுத்தியவர், எனவே அவருக்கு நரகம். இந்த ஹதீஸ் புகாரியில் வருது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலே
அம்ர் இப்னு லுஹை என்பவரை பார்த்தார்கள். அம்ர் இப்னு லுஹை என்பவனை நரகத்தில் பார்த்தார்கள். அவன் தன்னுடைய தலையை நரகத்தில் இழுத்து கொண்டு செல்கிறான். இப்போ அம்ர் இப்னு லுஹை என்பது யாரு? அரபிகள் மத்தியில் முதல் முதலில் சிலை வணக்கத்தை அறிமுகப்படுத்தியவன் அம்ர் இப்னு லுஹை என்பவன். அரபிகள் மத்தியில் முதல் முதலில் சிலை வணக்கத்தை அறிமுகப்படுத்தியவன். இந்த காட்சிகளை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ இது எதை நமக்கு உணர்த்துகிறது? நரகம் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மியராஜ் போன நேரத்தில் நரகத்தை பார்த்தார்கள். அந்த நேரத்தில் மீகாயில் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்தார்கள். மிகவும் கடுகடுப்பான ஒரு நிலையில் அவர் இருந்தார். ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், மீகாயில் ஏன் இப்படி இருக்கிறார் என்று. அதற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மா வஹிக முந்து அன் ஹுலிகத்தின் நார், நரகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் சிரிக்கவில்லை என்று சொன்னார்கள். மீகாயில் அலி இஸ்லாம், மாலிக் அலி இஸ்லாம் நரகத்து பொறுப்பு அது வர. மீகாயில் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்த நேரத்தில் மீகாயில் அலி இஸ்லாம் அவர்கள் சிரிக்காமல் இருந்தார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களிடம் கேட்கிறார்கள், ஏன் இவர் இப்படி இருக்கிறார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இவர் சிரிக்கவில்லை. சொன்ன ஜிப்ரீல் அலி இஸ்லாம் மீகாயில் அலி இஸ்லாம் அவங்கள பற்றி. இப்போ நரகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய மிக முக்கியமான கொள்கையாகும். வெரி குட். நிறைய ஆதாரங்கள் இருக்கு, ஹதீஸ்கள் நிறைய இருக்கு. அதில் ஒரு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சத்தம் என்னென்றால், எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நரகத்தில் போடப்பட்ட ஒரு கல் இப்போதுதான் அதன் அடித்தளத்தை அடைந்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்போ அதுவும் நரகம் இருக்கிறது என்பதைத்தான் நமக்கு காட்டுகிறது. அதே போல தான் சுவர்க்கமும், சுவர்க்கமும் இப்போது படைக்கப்பட்டு தான் இருக்கிறது. லபிசீன ஃபீஹா அஹ்காபா, லபிச என்றால் தங்கியிருந்தான், ஃபீஹா என்றால் அதிலே. அப்போ லாபிஸ் லாபிசூன் என்று சொன்னால் தங்கி இருப்பவர்கள். அஹ்காபா ஹுக்புன் ஜம்மு அஹ்காப் என்றால் நீண்ட காலம். ஹுக்புன் ஜம்மு அஹ்காப் நீண்ட காலம். லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, நரகத்தில் நுழையக்கூடியவர்கள் அதிலே நீண்ட காலம் தங்கி இருப்பார்கள். இப்போ இந்த வசனத்தை வைத்து ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நீண்ட காலம் என்பது எல்லையற்றதாகும். நீண்ட காலம் என்பது எல்லையற்றதாகும். அதனுடைய மீனிங் என்னென்றால், நரகம் அழியாது. சிலர் வந்து சொல்கிறாங்க நரகம் அழிந்து விடும் என்று. அதுலேயும் அஹ்லு சுன்னாவில் உள்ள ஒரு சில அறிஞர்கள் மத்தியில் அப்படி ஒரு டவுட் வந்தது. ஆனால் அது பிறகு தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு அவங்க அதை விட்டுட்டாங்க. அஹ்லு சுன்னாவில் ஜமாத்தினுடைய பொதுவான கொள்கை வந்து நரகம் நிரந்தரமானது என்பது. சுவர்க்கமும் நரகமும் அழியாது. இப்போ சுவர்க்கம் அழியாது என்பதை எல்லோரும் ஏற்றிருக்கிறார்கள். ஆனால் சிலர் நரகம் அழிந்துவிடும் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்து வழிகட்ட கருத்தாகும். நரகம் நிரந்தரமானது என்பதற்கு ஆதாரமாக மூன்று குர்ஆன் வசனங்களை ஷேக் அவர்கள் இங்கே கொண்டு வருகிறார்கள். ஒன்று சூரத்து நிசா 168-169 வசனங்கள். இன்னல்லதீன வலமு வகஃபரு, அநியாயம் செய்து நிராகரித்தவர்கள், லம் யக்குன் இல்லாஹு லியக்ஃபிர லஹும் வலா லியஹ்தியஹும் தரீகா, அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவர்களுக்கு வழிகாட்ட மாட்டான். இல்லா தரீக ஜஹன்னம், நரக வழியை தவிர, ஜஹன்னத்திற்குரிய வழியை தவிர. ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வக்கான தாலிக அலல்லாஹி யசீரா,
இது அல்லாஹுக்கு இலகுவானதாகும். இப்போ இந்த வசனத்தில் அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என்பது இடம்பெறுகிறது. அதே போன்று இரண்டாவது வசனம் சூரத்துல் அஹ்சாப் 64-65. இந்த 64-65 அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னல்லாஹ லஅனல் காஃபிரீன், அல்லாஹு தஆலா காஃபிர்களை சபிக்கிறான், வஅஅத்த லஹும் ஸஈரா, அவர்களுக்கு கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகத்தை தயார் செய்திருக்கிறான், ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள், லா யஜிதூன வலியன் வலா நசீரா, அதிலே அவர்களுக்கு பாதுகாவலர்களோ உதவியாளர்களோ இருக்க மாட்டார்கள். மூன்றாவது வசனம் சூரத்துல் ஜின் 23வது வசனம். இதில் அல்லாஹு தஆலா சொல்றான், வமன் யஸ்ல்லாஹ வ ரசூலஹு ஃபஇன்ன லஹு நார ஜஹன்னம் ஹாலிதீன ஃபீஹா அபதா, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ அவருக்கு நரகமாகும், அவர் அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பார். இப்போ இந்த மூன்று வசனங்களும் நரகம், நிரந்தரமான நரகம், ஏற்கனவே பார்த்துட்டு நரகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மூன்று வசனங்களும் சொல்லுகின்றன. நரகம் நிரந்தரமானது, நரகம் அழியாது என்பதை நமக்கு சொல்லுகின்றன. இப்போ ஷேகஞ்ச குறிப்பிடுற ரெண்டு முக்கியமான விஷயங்களை நாம் நம்ப வேண்டி இருக்கிறது. அதில் ஒன்று ஏற்கனவே சொன்னது, வுஜூதுல் ஜன்னா வன்னார் அல் ஆன், சொர்க்கமும் நரகமும் இப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று நம்புவது. அது எங்கே இருக்கின்றது? அல்லாஹு அலம். அதை நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை, தேடுவதும் பொருத்தமானதும் அல்ல. ஏனென்றால் அதுக்குரிய டைமில் அது நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு நிறைய ஆதாரங்களை கொண்டு வருகிறார்கள். அதில் ஒன்று ஏற்கனவே நம்ம சொன்ன குர்ஆன் வசனம் சூரத்து ஆலே இம்ரான் 131, வத்தகுன்னார் அல்லதி உஐத்தத்தில் காஃபிர் என்பது. அதே போன்று சூரத்து ஆலே இம்ரான் 133, வசாரி உலா மஃபிரத் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ சமாவாத் வல் அர்த் உஐத்தத்தில் முத்தகின், காஃபிர்களுக்கு தயார் செய்யப்பட்டது நரகம், மோமின்களுக்கு தயார் செய்யப்பட்டது சுவர்க்கம், தயார் செய்யப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் சொல்கிறான். அதே போல் நிறைய ஹதீஸ்கள் வருகின்றன. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ்கள். அதே போல் ரெண்டாவது விஷயம், இந்த சுவர்க்கமும் நரகமும் நிரந்தரமானவை. அது ஒரு நல்ல கேள்வி. அதாவது இப்போ சூறு ஊதப்பட்டால் எல்லாம் அழிந்துவிடும், அல்லாஹ்வை தவிர என்று வருது. அந்த நேரத்தில் சுவர்க்கமும் நரகமும் அழிந்து விடுமா, மீண்டும் அது கொண்டு வரப்படுமா? தெரியல, பார்த்தான் சொல்லணும். அந்த கேள்வி நமக்கு தோணலை. ஷேக் ஏதாவது பதில் இருக்கா? கடைசியில் அம்மன் நாரு, அடுத்ததில் வந்து சுவர்க்கமும் நரகமும் நிரந்தரமானவை என்பதை நம்ம ஈமான் கொள்ள வேண்டும், ரெண்டும் அழியாது. ஆனால் நரகம் நிரந்தரமானது என்பதற்காக நரகத்திற்கு செல்லுகிற எல்லோரும் அதில் நிரந்தரமாக இருப்பார்களா? இல்லை. நரகத்திற்கு செல்லக்கூடிய மூமின்களில் பாதிகள் அவர்களுடைய தண்டனை முடிந்த பிறகு நரகத்திற்கு, நரகத்திலிருந்து சுவர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். அவருடைய தண்டனை முடிந்த பிறகு அல்லது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தின் மூலம் அவர்கள் நரகத்திலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். அப்போ நரகத்தில் அவர் நரகம் நிரந்தரமாக இருக்கும் என்பதன் மூலம் நரகத்தில் நுழைகிற எல்லோரும் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்ற கருத்தை அது கொடுக்காது. ஆனால் சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய எல்லோரும் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். லா யதுகூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா, அவர்கள் அதிலே குளிர்ச்சியையோ பானத்தையோ அனுபவிக்க மாட்டார்கள் அல்லது சுவைக்க மாட்டார்கள். தாக்க என்றால் சுவைத்தான், தாக்க தாக்க தமல் ஈமான், ஈமானுடைய டேஸ்டை சுவைத்தான், தாக்க அதனுடைய பிரசன்டென்ஸ் அல்லது ஃபியூச்சர், எதுக்கு சுவைக்கிறான் அல்லது சுவைப்பான், எதுக்கூன என்றால் அவர்கள் சுவைப்பார்கள்.
லா யதூகூன் என்றால் அவர்கள் சுவைக்க மாட்டார்கள். பர்துன் என்றால் குளிர்ச்சி. பர்துன் குளிர்ச்சி. ஷராபுன் பானம். ஷராபுன் என்றால் பானம். ஹமீம் என்றால் கடுமையாக சூடாக்கப்பட்டது. ரஸ்ஸாக் என்றால் சீழ். சீழ். லா யதூகூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா. அந்த நரகத்தில் அவர்கள் குளிர்ச்சியையும் சுவைக்க மாட்டார்கள், எந்த பானத்தையும் அவர்கள் சுவைக்க மாட்டார்கள். இல்லா ஹமீமன் வகசாக்கா, மிக சூடாக்கப்பட்ட நீர். வகசாக்கா சீல். இதை தவிர அவர்களுக்கு நரகத்தில் குடிக்க கொடுக்கப்படுவது இந்த கடுமையாக சூடாக்கப்பட்ட நீரும் சீலும் தான் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். முதலாவது லா யதூகூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா, அவர்களுக்கு அந்த நரகத்தில் குளிர்ச்சி என்பதே கிடையாது, முழுக்க அது மேக்சிமம் சூடாக இருக்கக்கூடிய இடம். அதே போன்று எந்த ஒரு நல்ல பானமும் அவர்களுக்கு கிடைக்காது. அவர்கள் தண்ணீர் தாகத்தோடு தண்ணீர் வேண்டும் என்று கத்துவார்கள். அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃப் 29வது வசனத்தில் சொல்றான், வஇன் யஸ்தகீசு, அவர்கள் தண்ணீர் தண்ணீரை கேட்பார்கள், உதவி கேட்பார்கள். யுகாசு பிமா இன், அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். கல் முகில், உருக்கிய செம்பு போன்ற தண்ணீர் கொடுக்கப்படும். யஷ்வில் வுஜு, அது அவர்களுடைய முகத்தை அப்படியே பொசுக்கிவிடும். பீஸ ஷராபு வசாத் முர்தஃபகா, மிக மோசமான பானமாகும் அது. மிக கடுமையாக உருக்கப்பட்ட நீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் முகத்திற்கு கிட்டே கொண்டு சென்றால் அவர்களுடைய முகம் பொசுங்கிவிடும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். அப்போ இந்த தண்ணீரை குடித்தால், உருக்கிய செம்பு போன்று சூடாக இருக்கின்ற அந்த தண்ணீரை குடித்தால் ஏதாவது அவனுக்கு பயன் கிடைக்குமா, தாகம் தீருமா? அல்லாஹ் சொல்றான் அடுத்த வசனத்தில் பாருங்க, முஹம்மது 19ல், வசுகு மா அன் ஹமீமன், அவர்கள் மிக சூடாக்கப்பட்ட தண்ணீரை கொடுக்கப்படுவார்கள். ஃபகத்தா அம்அஹும், அவர்களுடைய குடல்களை எல்லாம் அது துண்டித்து விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தண்ணீரை அவர்கள் குடிப்பார்கள், குடித்தால் அவர்களுடைய குடல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். அது மட்டுமல்ல, சூரத்துல் துஹான் 47-48 அல்லாஹு தஆலா சொல்றான், ஹுதூஹு ஃபஅதலூஹு ஃபீ சவாயில் ஜஹீம், அவரை பிடித்து நரகத்தில் நீங்கள் விலங்கிடுங்கள். சும்ம சுப்பு ஃபி ஃபவுக ரஸிஹி மின் அதாபில் ஹமீம், அவருடைய தலைக்கு மேலே அந்த கடுமையாக சூடாக்கப்பட்ட அந்த நீரை ஊற்றுங்கள். இப்போ குடிக்க கொடுக்கப்பட்டால் குடல் துண்டு துண்டாக விடும். அதுக்கு பிறகு அவர் மேல், அவர் மேனியில் அந்த நீர் ஊற்றப்படும் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்றான். யுசப்பு மின் ஃபவுகி ருஊஸிஹிமுல் ஹமீம், சூரத்துல் ஹஜ் 19-20, யுசப்பு மின் ஃபவுகி ருஊஸிஹிமுல் ஹமீம், அவர்களுடைய தலைக்கு மேலால் கடுமையாக சூடாக்கப்பட்ட நீர் ஊற்றப்படும். யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத், அதன் மூலம் அவர்களுடைய வயிற்றுக்குள் உள்ளவைகளும் அவர்களுடைய தோள்களும் உருகிவிடும். தலைக்கு மேல தண்ணீரை, சுடுதண்ணீரை ஊற்றினால் அந்த தண்ணீரினால் அவருடைய தோலும் உருகும், வயிற்றுக்குள் உள்ளவைகளும் உருகிவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
எனவேதான் சலஃபு சாலிகங்கள் சொல்லுவாங்களாம், அஜிப்துலின்னாரி கைஃப யனாமு ஹாரிபுஹா, இந்த நரகம் ஆச்சரியமானது, இந்த நரகம் ஆச்சரியமானது, அதை பயந்து விரண்டோடுகிறவன் எப்படி தூங்குவான், அவனால் எப்படி தூங்க முடியும். அஜிப்துலில் ஜன்னா கைஃப யனாமு தாலிபுஹா, சுவர்க்கமும் ஆச்சரியமானது, அதை ஆசைப்படுகிறவன் எப்படி உறங்க முடியும் என்று சலஃபுகள் கேட்பாங்களாம். ஷேகஞ்சு குறிப்பிடுறாங்க என்ன கருத்து இதனுடைய, நரகத்தை பற்றி ஒருவனுக்கு சரியான அறிவிருக்குமாக இருந்தால் அவனால் தூங்க முடியாது. அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் தஅலமூனா மா அஅலம் லதஹிக்தும் கலீலன் வல பகைதும் கதீரா, நான் அறிந்திருப்பதை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் கொஞ்சமாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். அதே போல சொன்னார்கள், நரகத்தை பற்றி நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்களாக இருந்தால் அல்லாஹ்விடம் நீங்கள் சுவர்க்கத்தை கேட்க மாட்டீர்கள், என்ன செய்வீர்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டிருப்பீர்கள். இந்த நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் சஹாபாக்கள் நம்பினார்கள், இதில் வஹீ இது, உறுதியாக நம்பினார்கள், எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நம்பினார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பார்த்து இத்தகுன்னார் என்றால் அவர்களுக்கு அழுகை வந்தது. நரகத்தை அஞ்சுங்கள் என்று சொல்வார்கள், சஹாபாக்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள். ஏனென்றால் இந்த தண்டனைகள் நம்ம சும்மா சாதாரணமாக கற்பனை பண்ணி பாருங்க, இந்த தண்ணீர் மேட்டர் மட்டும் மிக கடுமையாக சூடாக்கப்பட்ட தண்ணீர் நரகவாசிகளுக்கு பானமாக கொடுக்கப்படும். இப்போ கடுமையாக சூடாக்கப்பட்ட தண்ணீர் பானமாக கொடுக்கப்பட்டால் முகத்துக்கு கிட்டே கொண்டு செல்லும் போது முகம் அப்படியே உருகிவிடும், பொசுங்கிவிடும், மஷ்வியாக மாறிவிடும். உள்ளே சென்றால் குடல்கள் துண்டு துண்டாக ஆகிவிடும். இது போதாததற்கு அவர்களுக்கு மேலே அந்த தண்ணீர் ஊற்றப்படும். தண்ணீர் ஊற்றப்பட்டால் உடம்பு முழுக்க அப்படியே உருகிவிடும். வயிற்றுக்குள் உள்ளே உள்ளவைகளும் அதன் மூலம் பாதிக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்றாங்க. தண்ணி மேட்டர், இதை மாத்திரமே நம்ம நரகத்தினுடைய விஷயத்தில் ஈமான் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நரகத்தை பற்றிய பயம் மிக கடுமையாக நம்மிடம் இருக்கும். அல்லாஹு தஆலா ஹஸ்ஸாகா என்று சொல்கிறான், சூடாக்கப்பட்ட நீர் மாத்திரமல்ல, ஹஸ்ஸாக்கும் அவர்களுக்கு குடிப்பதற்கு கொடுக்கப்படும். ஹஸ்ஸாக் என்றால் பெரும்பாலான தப்சீராசிரியர்கள் சொல்கிறார்கள், ஹுவ ஷராபுன் முந்தினுர் ரைஹா ஷதீதல் புரூதா, கடும் குளிர், மிக மோசமான துருவாடை, கடுமையான குளிரா கூலாக இருக்கும் அது. அந்த பானம் வந்து கடும் குளிரானதாக இருக்கும், வாடை வந்து மிக மோசமான வாடையாக இருக்கும். இதுதான் ஹஸ்ஸாக் என்று சொல்வது என்று தப்சீராசிரியர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில தப்சீராசிரியர்கள் சொல்கிறார்கள், சதீது அஹலின்னார், நரகவாசிகளுடைய உடம்பிலிருந்து வடியக்கூடிய ஊனம் சீழ், அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இது நரகத்தினுடைய நிலை என்பதை நாம் பார்க்கலாம். ஜஸா அன் விஃபாக்கா, பொருத்தமான கூலியாக இது அமையும். ஜஸா அன் விஃபாக்கா, இப்படி நரகத்தில் அவர்கள் போடப்பட்டு இந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படுவது என்பது பொருத்தமான கூலி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன் பொருத்தமான கூலி என்றால், அவர்கள் இன்னஹும் கானு லா யர்ஜூன ஹிசாபா, அவர்கள் மறுமை நாள் இப்படி கேள்வி கணக்கு நாள் உண்டு வரும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. வகத்தபு பிஆயாதினா கித்தாபா, வேத வசனங்களை எல்லாம் அவர்கள் பொய்ப்பித்தார்கள், குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டது அவர்கள் நம்பவில்லை. ஒன்று நேரடியாக மறுத்தார்கள், அல்லது மறுக்காமல் வெளிப்படையில் மறுக்காமல் அவர்களுடைய உள்ளத்தால் அதை நம்பாமல் இருந்தார்கள். மறுமை நாளை பற்றியும் அவர்களிடத்தில் உறுதியான நம்பிக்கை இருக்கவில்லை. எனவே அதற்குரிய கூலிதான் இது. இப்போ பொதுவாக இஸ்லாத்தில் ஒரு விதி இருக்கு, அல் ஜஸா உ மின் ஜின்சில் அமல் என்று சொல்வார்கள். அல் ஜஸா உ மின் ஜின்சில் அமல், அமலுக்கேற்ற கூலி. இப்போ அமலுக்கேற்ற கூலி, நம்ம என்ன செயலை செய்கிறோமோ அதுக்குரிய ரிசல்ட்டு கிடைக்கும்.
இப்ப இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு வேதங்களை கொடுத்து அதன் மூலம் மறுமை நாள் ஒன்று இருக்கிறது என்று அவர்கள் போதித்து எல்லாம் சொன்ன பிறகும் அந்த வேதங்களில் வந்த செய்திகளை புறக்கணித்து அதே போன்று அவர்கள் மறுமை என்ற ஒன்று இருக்கிறது அதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன செய்தியை கண்டுகொள்ளாமல் இருந்ததனால் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை இது என்று அல்லாஹு தஆலா இந்த பகுதியை நிறைவு செய்கிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பகுதி அதாவது சூரத்து நபாவினுடைய 17-30 வரைக்கும் உள்ள இந்த வசனங்கள் மிக கவனமாகவும் மிக நிதானமாகவும் நாம் படிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய வசனங்களாக இருக்கின்றன. நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கும் பலப்படுத்துவதற்கும் தேவையான வசனங்களாக இருக்கின்றன. எனவே இதை நாம் மீண்டும் இதனுடைய மொழிபெயர்ப்பையும் தப்சீரையும் பார்ப்பதற்கு முயற்சிய வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிக்கைகளிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹுரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.